ஸ் வெ்கம் டுந்த சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சிக் பீஸ் குக்கரை இது தக்கனை வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் கூட இதை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க கலவே கிடையாது அதை தான் ஸ்பெஷலே நான் இனி கொஞ்சோண்டு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் மார்னிங் ஒரு ஒம்பது மணிக்கு ஊற வச்சேன் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு பண்ண முச்சுன்னா எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ வந்து அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் கொஞ்சோண்டு உப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் ஒரு மூணு சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா விட்டுக்கோங்க இதுக்கும் எப்படி அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறீங்க உங்களோட ஃப்ளேவர் வேணும்னு நினைக்கிங்களோ அது உங்களுக்கு ஏற்றாப்பில் கூட்டிக் கூட போட்டுக்கலாம் ஏன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் கொஞ்சம் வேணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரம் வேண்டாம்னு நினச்சா கொஞ்சம் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு பத்திரத்தில் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ அந்த கொண்டக்கடையில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே கீழே கொட்டிட்டு அந்த கொண்ட ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும் அதனால் இந்த அரிசி மாவு நம்ம கலவை வச்சிருக்கோம்ல அது அந்த கொண்டக்கடையில் போட்டு நம்ம வரைவிட உடம்புச்சில் அழகாக அந்த கொண்டைக்கடையில் இந்த அரிசி மாவு வந்து ஒட்டிக்கும் அப்போ நம்மளுக்கு இந்த கொண்டக்கடலையை சுற்றி ஒரு அரிசி மாவு ஒரு லேயர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும் ஒரு கிறிஸ்மினஸ் கொடுக்கும் இப்போ இந்த கொண்ட கடலை பாருங்க இவ்வளோ சூப்பராக கோட்டாக இருக்குன்னு இப்போ ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் எண்ணெய் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் இது முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த கொண்டைக்கடலை வெடிக்குது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவே குக் பண்ணுங்க இது மேலே இருக்கிற லேயர் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பி ஆகணும் அதுதான் பதம் உள்ளக்க இருக்கிறது வந்து நம்ம ஊற வச்சுருக்கறதுனால சூப்பராக நம்மளுக்கு வெந்துடும் அதனால அதை பற்றி நீங்கள் கவலையே பண்ண வேண்டாம் இந்த சூடாக ஆயிலுக்கு கொண்டக்கடல சூப்பராக வெந்துடும் மேல் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரணும் அதை மட்டும் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக நின்று இதை பொறிச்சு எடுங்க பிள்ளைகளை கையில் வச்சுக்கிட்டு இதை பொறிக்காதீங்க கொஞ்சம் டேஞ்சர் தான் நீங்கள் மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு பொறிச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்குது சரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சிக் பீஸ் குக்கரை சூப்பராக ரெடி ஆயிடும் இதில் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சாட் மசாலா அமைச்சூர் பவுடர்லாம் போட்டு ஒரு டாஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுக்கு சும்மா கண்டது கழியது கொடுக்குறது பதிலாக இப்படி கொடுத்து பாருங்க ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட டேஸ்ட்டாக டக்கராக இருந்தது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்மளோட சேனலோ நாலு பேருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தது எப்படி வந்தது அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணியிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ஷோ பண்ணுறேன் தேங்க்யூ கை